ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், ஃபைனலாக பஜாஜோட பல்சர் RS200 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிளோட 2023 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பஜாஜ். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பவர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய ஃபேன் பேஸும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் அப்படின்னா இந்த RS200. உங்களுக்கு இந்த பைக் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த RS200ஓட அப்டேட் மாடல் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த 2023ல லான்ச் பண்ணல. பட் எப்பவுமே பஜாஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு அப்டேட்டே வந்து கொண்டு வருவாங்க. அப்படிதான் NS200க்கும் வந்து இந்த 2023ல அப்டேட் கொடுத்தாங்க. அதே அப்டேட் இந்த RS200க்கும் கொடுக்கற மாதிரி இருந்திருந்தா எப்பவோ கொடுத்திருப்பாங்க. பட் டோட்டலா இந்த RS200ஓட டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த RS200ல கண்டிப்பாக நம்ம பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல இருந்து கொடுக்க போறாங்க. இந்த கிளாஸ் டி செக்ஷன் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஹெட்லாம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட RC200 RC390 எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க 2022 மாடல். நீங்கள் கேடிஎம்மோட ஆர்சி மாடல் லைனப்ல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் RS200க்கும் அப்டேட் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா USD front box golden color la kuduka poradha vandu sollirukanga. ana NS200 la golden color illaye appdinu kettingna fully fan motorcycle la neenga golden color la used front box kuduthinga appdina adoda andha oru vision e pathinga appdina vera maadhiri irukkunga. அந்த பைக்கோட ஒரு அக்ரஸிவான ஒரு 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 பைக்காக தெரியும். அந்த ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக கோல்டன் கலரில் யூஸ்டு ஃபேன் ஃபோக்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. மூணாவது மிகப்பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் தாறுமாறான ஒரு கிளஸ்டராக இருக்க போகுது. இந்த கிளஸ்டர் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வரப்போகுது. அதுதான் நாலாவது அப்டேட். இந்த நாலாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த கனெக்டிவிட்டியால் உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளஸ்டர் இன்னொரு விஷயம் என்னன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி NS200லேயே கொடுத்தது தான். அதுவும் வந்து இந்த பைக்கில் அப்டேட்டாக வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சிஸ்டமும் இந்த பைக்கில் இருக்க போகுது. அண்ட் அது தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் பை வயர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த RS200ல இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த ரைட் பை வயர் டெக்னாலஜி இல்லை அப்படின்னாலுமே இந்த பைக் தாறுமாறான ஒரு பைக். கண்டிப்பாக இந்த பைக்கில் குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். ஏன்னா 25 ஹார்ஸ் பவர் கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்குக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்ல விஷயம். குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்கணும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே கட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பைக்கில் அலுமினியம் ஸ்விங்காம் எல்லாமே கொடுத்தாங்கன்னா பைக்கோட ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும். ஏன்னா பைக் நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஒரு டாப் இன் 140லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விண்ட் வந்து உங்களுடைய பைக்கை வந்து மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக டெஃபினட்டாக அலுமினியம் ஸ்விங்காம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறது இந்த RS200 இந்த 2023ல நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக 2,15,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸ் இந்த பைக் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பைக்கோட அப்டேட்ஸ் அண்ட் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் இன்னும் 1 or 2 months இந்த இந்தியாவில் லான்ச் ஆகலாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் பஜாஜ் கிட்டேருந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.